ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட் சஃபாரி. 220 வருட பழமையான பல்லாவர சந்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் அங்கே போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க செக் பண்ணுங்க. அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக இணைந்துடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெட் செக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்ல பிராணிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. முயல், அதுக்கப்புறம் புறா, கிளி, கோழி இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து முயலுக்கு வந்து அங்கே ரேட் கேட்டோம். அது வந்து ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க, பெருசு வந்து 800 சொன்னாங்க. அப்புறம் கிளியும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு, அதோட நேம்லாம் தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புறா, கோழிலாம் வச்சுட்டு இருந்தாங்க, நாய் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான ஆக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இந்த வளர்க்குறதுக்கான கூண்டுல வந்து அந்த கிளிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ரிங்கு, அந்த ஏணி, அது எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எது எடுத்தாலும் வந்து 12 ரூபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. மாதிரி மரம், சின்ன சின்ன அந்த வடிகட்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இது சின்ன சின்ன சென்ட் ஐட்டம் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி டஸ்ட்பின், சின்ன சின்ன கூடை, 30 ரூபீஸ்க்கு என்ன குவாலிட்டியோ அது இருக்கு. பசங்க விளையாட்டு அந்த பொருள் உண்டிக்கோல்லாம் ரொம்ப வருஷம் ஆகுது, நான் இப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி, இந்த சோப்பு டப்பா, என்னன்னோ வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செடி வளர்க்கறதுக்கு அந்த தொட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த நல்லா பாத்துங்க, இந்த காய் நறுக்கிறது இந்த மாதிரி நான் நிறைய வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண, அவங்க வெட்டும் போதுதாங்க அது வெட்டும், நம்ம வெட்டும் போது வெட்டாதே, எனக்கு நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. இது டேமேஜ் ஆன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒட்டுறது சொன்னாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் செக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்து யூஸ்டு பொருள், செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்னவோ வச்சுருந்தாங்க, லைட்டு, சீலிங் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜரு, சுவிட்ச் பாக்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகுதான் என்னன்னு தெரியல கண்டிஷன்ஸு, ஏன்னா அதை நாங்கள் அவ்வளோ கொஞ்சம் போய் பார்க்கல, ஜஸ்ட்டு மட்டும் நாங்கள் அதை எடுத்தோம். வாஷிங் மிஷின்லேருந்து, ஏர் கூலர்லேருந்து எல்லாம் ஒர்க் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் எவ்வளோதான் அந்த ரொம்ப செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுவுமே நிறைய பேர் அவங்களுக்கு தேவைப்படுறது போல் அது கொஞ்சம் வாங்கி போடுறதாங்க. அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலுக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு, சார்ஜரு, ஹெட்ஃபோன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பொருள்லாம் மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்னென்னு தெரியல, அவங்க கேரண்டி ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தரமாட்டாங்க. சில பொருள்லாம் ஒர்க்கே ஆகாது, அவங்க ரெடி பண்ணி வாங்குவாங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ், மொபைல் சார்ஜர்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 50 ரூபீஸ் வந்து சொன்னாங்க டெம்பர்ல, இது வந்து இந்த எமர்ஜென்சி லைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது வச்சுருந்தாங்க, ராந்தர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வாட்சஸ் ரிப்பேர் பண்றது அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் செக்ஷன்ஸ். ஃபர்னிச்சர் செக்ஷன் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் இப்போன்ட்டு. பார்த்தீங்கன்னா சேர்ஸு, அதுக்கப்புறம் சோஃபா, இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் சேர்ஸ் வந்து இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 மேலே இருக்கும். கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் உட்டன் இந்த மாதிரி சோஃபாஸு, இந்த மாதிரி லெதரு, அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுது,
இந்த மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு அதோட உண்மையான ரேட் என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் விசாரிங்க. அப்போ தான் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கும்போது அதுக்கோட ரேட் தெரியும். சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு சேர்த்து அதே அதிகமான ரேட் வந்துடும். நியர்லி பார்த்தீங்கன்னா புது பொருள் வாங்குற அந்த ரேட் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து விசாரிச்சு வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க, நல்ல பொருள் கொடுக்காத வந்து ஏமாத்திடுறாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியுது. இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த சேர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் வாங்கினேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கினேன், நான் வந்து ஓஎல்எக்ஸில் வாங்கினேன். இதுக்கு அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அந்த ஹோம் அப்ளைன்ஸ்லாம் விசாரிச்சிட்டேன். 8000 மேலே தான் இருந்துச்சு எல்லாமே வித் சார்ஜோட. ஆனால் வந்து ஓஎல்எக்ஸில் பார்க்கும் போது எனக்கு வெறும் 2500 கிடச்சிது. வித்து டிரான்ஸ்போர்ட்டர் 3000 ருபீஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஸ்பேஸை வந்து நான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பொருள். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி தெரியாத இடங்களில் அது மாதிரி எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கணும். அங்கே இருக்கும்போது புசு புசுன்னு இருக்கும். நீங்கள் வீட்டு வாங்கிட்டு வந்தோடனே குஷன் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும் நீங்கள் பார்த்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைனிங் டேபிள் ஹோட்டலுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரி அயன் ராக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டீ கடை எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த இது கூட வச்சிருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து காட்டு, சிங்கிள் காட், டபுள் காட்டு, அப்புறம் சோஃபாஸ் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர் செக்ஷன்ஸ் எல்லாமே வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான பொருள், கார்டனிங் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மம்முட்டி, அதுக்கப்புறம் கார்டனிங் ஐட்டம்ஸ், செடி வளர்க்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக இருக்கிற மம்முட்டி அது மாதிரி வச்சுருந்தாங்க. இது கேட்டோம் நாங்கள் அவங்ககிட்ட, இது என்ன ரோப்பு சலங்க சலங்கையாக இருக்குன்னு. அந்த இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டிலாம் இருக்குல்ல, அதுக்கு கட்டுறதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கயிறு, பாண்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கார்டனிங் ஐட்டமு, அதுக்கப்புறம் வந்து கடபாரை, வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யூஸ்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரேட் சொல்லுவாங்க ரொம்ப சீப்பாக, அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலே நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு பாய்லர் ஒன்று இருந்துச்சு. பாய்லர் பழைய ஆளுங்களுக்குலாம் அது கொஞ்சம் தெரியும், எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. சுட தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு சாட்டர்டே ஆனால் அது மாதிரி தண்ணிலாம் வச்சு குளிப்பாங்க. அது மாதிரி பார்க்கும் போதே நல்லா பழைய பொருள் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. சரி சும்மா ரேட் கேட்கலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அது ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 8000 சொன்னாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான். காப்பர் எவ்வளோ ஒரு கிலோ விற்கிதுன்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்ன ரேட் வந்து அந்த பொருளோட பழமையான பொருள்ன்றதுக்கான ரேட்டு. சரி அந்த எப்படி இருக்குது இப்போ எனக்குலாம் கொஞ்சம் நான் பார்த்தது கிடையாது அவ்வளோ ஓப்பன் பண்ணி. அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. இப்போலாம் இந்த பொருள்லாம் வந்து கண்காட்சியாக தான் இருக்குது, யார் வீட்லேயும் அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்க சில பொருள்லாம் வந்து என்னன்னே எனக்கு தெரியல. எல்லாமே கொஞ்சம் பழைய பொருளாக தான் இருந்துச்சு. இரும்புலேருந்து இந்த மாதிரி சங்கிலி மாதிரி என்னென்னவோ வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மிஷின்லாம் கூட இருக்குது செகண்ட் ஹேண்டில்.
அதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஏதோ யூஸ்டு எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஒரு சைடு. எல்லா இடங்களையும் ஆள் எல்லா இடத்துலையும் நின்று தான் இருந்தாங்க. பழைய பொருளாக இருந்தாலும் என்னன்னு தெரியல, அவங்க தேவைப்படும் போல அதெல்லாம் வாங்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரில்லர்லாம் வச்சுருந்தாங்க, ட்ரில்லரு ட்ரில்லர் ஐட்டம்ஸு. கண்டிஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. மேபி அவங்க கேட்டால் அவங்க உங்களை செக் பண்ணி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரிமோட்ஸு, சுவிட்ச் போர்ட்ஸு எல்லாமே ஆனால் வந்து யூஸ்டு பொருள் தாங்க இது எல்லாமே. இதுக்கு முன்னாடி பல்லாவரஸ் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து உஷா எம் அப்படின்ற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பையனுக்காக வந்து ஒரு சைக்கிள் இந்த பல்லாவர சந்தையில் தான் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நியர்லி 3000 ரூபீஸ் வருது. வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்குள்ளேயே அவங்க அந்த பொருள் எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு, பெயிண்ட் அடித்து வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க எதுக்காகனா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காக மற்றவங்களும் அவங்கள மாதிரி ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இந்த கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பணம் செலவு பண்ணது மட்டும் இல்லாத அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருள் 3000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம், அது நல்லா இல்லை, இது மாதிரி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. இந்த வீடியோ மூலமாக பல்லாவரம் சந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 2 பார்ட்டாக உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.